வணக்கம் மக்களே, சமையல் எண்ணெய் விலை குறைப்பு மகிழ்ச்சியில் இல்லத்தரசிகள். இந்த சமையல் எண்ணெய் விலை எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டரும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அதே போல் சமையல் எண்ணெய் இல்லாமலும் யாரும் இருக்க மாட்டாங்க. அனைத்து வீடுகளிலுமே இந்த ரெண்டு பொருளுமே கட்டாயம் இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த வகையான சமையல் பொருட்களை சமைச்சாலும், அதாவது எப்படி சொல்லணும்னா, சாப்பாடை தவிர மற்ற குழம்பு வைக்கிறதுக்கு எதை சமைச்சாலும் எண்ணெய் ஊற்றாமல் சமைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட எண்ணெயின் விலை பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அதாவது இப்போ பெட்ரோல் டீசல் விலை மாதிரி எண்ணெய் விலை மாதம் மாதம் ஏறிக்கிட்டே போச்சு. இந்த கொஞ்ச நாளாக தான் அதுவும் அப்படியே ஏற்றம் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை, அதாவது கச்சா எண்ணெய் விலை குறையுது, அதே போல் நம்ம சமையல் எண்ணெய் எரிவாயு பாமாயில் இந்த மாதிரி எண்ணெய்கள் பூரா குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சந்தைகள் எண்ணெய் விலை குறைஞ்சாலுமே இங்கே வந்து எந்த ஒரு விலை மாற்றமே இல்லாம இருந்துச்சு. இதன் காரணமாக பாத்தீங்க அப்படின்னா, நமது இந்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணார், எண்ணெய் விலைகளை புறம் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான உத்தரவை போட்டிருக்கிறார். இதன் காரணமாக அடுத்த 2 வாரத்துக்குள்ள கண்டிப்பாக லிட்டருக்கு 5 ரூபா முதல் 10 ரூபா வரைக்கும் குறைய அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவலும் கசிஞ்சிருக்கு நண்பா. அது மட்டும் இல்லாமல் அதானி குழுமம் விற்கக்கூடிய சமையல் எண்ணெயை பூராமே விலையை குறைச்சிட்டாங்க. அதாவது லிட்டருக்கு 5 ரூபா முதல் 10 ரூபா வரைக்கும் குறைச்சிருக்கிறாங்க. அதே போல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் வகைகளும் லிட்டருக்கு வந்து ஒரு 10 ரூபா வரைக்கும் குறையதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.